குழல் அருகே பட்டப்பகலில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவர நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை புழல் அடுத்த புத்தகரம் வெங்கடசாயம் நகரில் வசித்து வருபவர் பாண்டியன். இவரது மனைவி சந்திரமதி சென்னை அசோக் நகர் ஜாபர்கான் பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கின்றனர். திருமணமாகி சென்று விட்டதால் கணவன் மனைவி தனியே வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மனைவிக்கே பள்ளியில் விட இவரது கணவர் பூட்டிவிட்டு ஜாபர்கான் பேட்டை சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகை மாயமானதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தன்னபாளையம் அடுத்துள்ள தீரன் சின்னமலை நகரில் அரசு மதுபான கடை திறக்கப்பட்டது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகாயுமலையும் திறக்கப்பட்ட மதுபான கடையை உடனே அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முத்தன்னபாளையம் செனவந்தாபாளையம் பிரதான சாதையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நல்லூர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து புதிதாக திறக்கப்பட்ட கடை தற்காலிகமாக மூடப்பட்டதால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நீர்வழி புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அதிகாரிகள் அகற்றினர். கிருஷ்ணாபுரம் கெட்டிசமுத்திரம் ஏரி அருகே நீர்வழி புறம்போக்கு நிலத்தில் உள்ள 14 வீடுகளை அகற்றுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பொக்ரேன் இயந்திரம் மூலம் வீடுகளை இடித்து அகற்றினர். முன்னதாக வீடுகளின் மின் இணைப்புகளை துண்டித்துவிட்டு பின்னர் வீடுகளை அகற்றினர். திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆலயத்தில் உள்ள சண்முக நாயகன் மற்றும் 18 சித்தர்கள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட போலியவாக்கம் கிராமத்தில் குரு பிரம்மா ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முக நாயகன் மற்றும் 18 சித்தர்கள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் போலிவாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சண்முக நாயகன் மற்றும் 18 சித்தர்களை வழிபட்டு சென்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. பொள்ளாச்சி அருகே உள்ள போடிப்பாளையம் கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழா பங்குனி மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து பக்தர்கள் விரதமிருந்து நோன்பு சாத்துடன் துவங்கி பூவோடு எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிலையில் பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் விரதமிருந்த பக்தர்கள் 300க்கும் மேற்பட்டோர் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். சேலம் அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் திருக்கோவிலில் வராக ஜெயந்தியையொட்டி ஆஞ்சநேயருக்கு 1008 வடமாலை சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக முதல் எம்பெருமான் மற்றும் லக்ஷ்மி தாயாருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களை கொண்டு பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேய மூர்த்திக்கு பால் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 1008 வடமாலையை மட்டப்பள்ளியில் இருந்து பட்டாட்சியார் தலைமையில் சுமந்தபடி திருக்கோவிலை வலம் வந்த பின்னர் ஆஞ்சநேய மூர்த்திக்கு சாத்தப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே
தள்ளுவண்டி கடையில் கஞ்சா விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெருவில் தள்ளுவண்டி கடையில் வைத்து கஞ்சா விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த தள்ளுவண்டி கடையில் சோதனை செய்தனர். அப்போது கார்த்திக் என்பவர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து கார்த்திகை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். அந்தியூர் அருகே மலைப்பகுதியில் இருந்து பொக்லைன் இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அந்தியூர் அருகே உள்ள பர்பூர் மலைப்பகுதியில் இருந்து கொங்கைக்காடை கிராமத்திற்கு பொக்லைன் இயந்திரம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது பர்பூர் மயானம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக பொக்லைன் இயந்திரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தை இயக்கி வந்த ஓட்டுநர் விக்கி சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். மேலும் அந்த வாகனத்தில் பயணித்த 3 இளைஞர்களும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமான கரூரில் தொடரும் மின்வெட்டால் பொதுமக்கள் மற்றும் தேர்வுக்கு பயிலும் மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சொந்த மாவட்டமான கரூரில் அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் தேர்வுக்கு படித்து வரும் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கரூர் மாநகராட்சியில் மற்றும் இரவு சுமார் 45 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு இரவு நேரத்திலும் நீடித்ததால் கோடை வெயில் தாக்கத்தில் சிக்கி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கீழடியில் 8ஆம் கட்ட அகழ்வாயில் பழங்காலத்தில் ஆபரண பொருட்களாக பயன்படுத்திய கண்கவரும் வண்ணங்களில் பாசி மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழடியில் தற்போது 8ஆம் கட்ட அகழ்வாய்வு பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடியில் 3 குழிகள் தோண்டப்பட்டு அகழ்வாய்வு பணி நடைபெற்று வந்த நிலையில் 1 குழியில் 4 அடி ஆழத்தில் பழங்காலத்தில் முன்னோர்கள் ஆபரண பொருட்களாக பயன்படுத்திய கருப்பு சிவப்பு நீலம் என கண்கவரும் வண்ணங்களில் 7 பாசி மணிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்யும் பட்சத்தில் இது முழு விவரம் தெரிய வரும் என்று தொல்லியல் துறையினர் கூறியுள்ளனர். முன் அறிவிப்பின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலத்தை திமுக பிரமுகரிடம் இருந்து மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பவானி அடுத்த ஒருச்சேரி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை அடமானம் வைத்து செல்வம் என்பவரிடம் 150,000 ரூபாயை வாங்கியுள்ளார். இந்நிலையில் சக்திவேல் வட்டியுடன் பணத்தை திரும்ப செலுத்த முயன்றபோது அடகு வைத்த நிலத்தை முன்னறிவிப்பின்றி திமுக பிரமுகர் வினோத்குமார் என்பவர் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து திமுக பிரமுகரிடம் கேட்டபோது அவர் சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுத்து தனது நிலத்தை மீட்டு தரக்கோரி சக்திவேல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார்.